பிள்ளைகள், இக்காணொலியில் நாங்கள் பார்க்க இருப்பது பெண் இனப்பெருக்க தொகுதியும் அவற்றின் செயற்பாடுகளை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். முன்னைய காணொலியில் நாங்கள் பார்த்தது மனிதன்ற இனப்பெருக்க தொகுதியில் துணை கட்டிலமை பருவம், முதற் பாலியல்பு, துணைப்பாலியல்பு, அது தொடர்பான விடயங்களோட ஆணின்ட துணைப்பாலியல்பும் பெண்ணின்ற துணைப்பாலியல்பையும் விளக்கமாக்கட்டும். அடுத்ததாக நாங்கள் ஆணின்ட இனப்பெருக்க தொகுதியில் ஆணின்ட இனப்பெருக்க கட்டமைப்பும் அதன் பகுதிகளும் தொழில்களும் விந்து உற்பத்தி செய்கின்ற முறைகளையும் விளக்கமாகவும் விரிவாகவும் கட்டும். இக்காணொலியில் நாங்கள் பார்க்க இருப்பது பெண்ணின்ற இனப்பெருக்க தொகுதி, அதனுடைய பகுதிகளையும் தொழில்களையும் பார்ப்போம். அந்த வகையில் பாருங்கள், பெண் இனப்பெருக்க தொகுதியின் பிரதான பகுதிகளில் முதலாவதாக நாங்கள் பார்ப்பது சூலகம். இங்கே பாருங்கள், சோடி சூலகங்கள் காணப்படுகின்றது. அதன் அமைப்பை நீங்கள் பார்த்தீங்களன்னு சொன்ன இவ்வாறு காணப்படும். அதாவது இவ்வாறு அமைப்பு காணப்படும். இது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இது பார்த்தீங்கன்னா சூலகம். சூலகங்களில் ஒரு சோடி, அதாவது வலது இடது, இந்த வலது இடது என்ற சூலகங்கள் காணப்படுகின்றது. இதில் பாருங்கள், முதலாவது நாங்கள் பகுதி பெண்ணின் இனப்பெருக்க தொகுதியின் பிரதான பகுதியில் முதலாவது சோடி சூலகங்கள். இதில் பார்த்தீங்கன்னா என்ன நடைபெறும் பண்ணுறது, இந்த சோடி சூலகங்களில் சூழ் காணப்படும், சூழ் விருத்தி அடையும். இது பாருங்கள், பிறப்பிலிருந்தே இந்த சூழ்கள் இந்த சூலகத்தில் காணப்படுகின்றது. பெண்ணின் இல்லை முக்கியமானவருடைய சூழானது பெண்ணின் பிறப்பிலிருந்தே காணப்படுகின்றது. இந்த சூழின் விருத்தியானது பார்த்திங்கன்னா கட்டிலமை துணைப்பாலி இயல்பு ஏற்படும் போது ஏற்படுகிறது. அதாவது மாதவிடாய் பூ படையும் போது மாதவிடாயானது சூழ் வெளியேற்ற புடைப்புகள் வெளியேற்றப்படுகின்றது. அந்த வகையில் பாருங்கள், சூலகங்கள்லேருந்து சூழ் வெளியேற்றப்படும். அந்த சூழானது பாருங்கள், இது பெலோப்பியன், அதாவது முளைகானது வெளிநீட்டங்களாக முளைகள் காணப்படும், அதனூடாக பெலோப்பியன் குழாய்க்கு செல்லும். இங்கே பாருங்கள், இந்த சூழ் வெளிவிடும் போது பார்த்திங்கன்னா பல மாற்றங்களுக்கு உட்படுகின்றது. அந்த விடயங்களை தான் இங்கே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இதில் பாருங்கள், ஒரு சூலகத்திலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சூழ் வெளிவிடப்படும் போது அதே சூலகத்தில் மீண்டும் நடைபெற வேண்டுமென்ற 56 நாட்களின் பின்பு தான் நடைபெறும். காரணம் பாருங்கள், முதலாவது இந்த வலது சூலகத்திலிருந்து வெளிவிட்டால் அடுத்தது 28 நாட்களின் பின் இடது சூலகம், மீண்டும் வலது சூலகத்துக்கு நடைபெறணும்னு சொன்னால் 58 நாட்கள் எடுக்கும் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதுதான் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஒரு சூலகத்தில் மீண்டும் 56 நாட்களுக்கு ஒரு தடவை சூழ் வெளியேற்றப்படும். வழங்குதா பிள்ளைகள்? இப்போது பாருங்கள், இயல்பு பருவம். இது இந்த சூலகமானது எங்கே காணப்படுதுன்றது பார்ப்போம். அந்த வகையில் வயிற்றுக்குழியில் இடுப்பு பிரதேசம், இடுப்புக்குழி நீங்கள் அகலுமென்று பார்த்துருப்பீங்க, அந்த இடுப்பு பிரதேசத்தில் பக்கச்சுவரு காண்மையில் சோடி சூலகங்கள் காணப்படுகின்றது. எத்தனை சூலகங்கள் காணப்படுகின்றது? சோடி சூலகங்கள். இது கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். பக்கச்சுவரு காண்மையில் சோடி சூலகங்கள் காணப்படுகின்றது. விளங்குதா பிள்ளைகள்? சூலகத்தின் குறுக்கு வெட்டு முகத்தில் மேற்பட்டை பாருங்கள், இந்த சூலகத்தின் குறுக்கு வெட்டு முகத்தில் மேற்பட்டை மைய வளையம் என்ற ரெண்டு பகுதிகள் காணப்படுகின்றது. என்னென்ன பகுதிகள்? மேற்பட்டை மைய வளையம் பார்த்தீங்களா இவ்வாறு காணப்படும். இதில் பாருங்கள், இவ்வாறு இதில் பாருங்கள், இதை நாங்கள் மேற்பட்டைன்னு சொல்லுவோம். மைய பகுதியை நாங்கள் மைய வளையம்னு சொல்லுவோம். இது பாருங்கள் சூலகம். விளங்குதா பிள்ளைகள்? ஆகவே இங்கே பாருங்கள், சூலகத்தின் குறுக்கு வெட்டு முகத்தில் மேற்பட்டை மைய வளையம் ஆகிய ரெண்டு பகுதிகளை கொண்டது. உங்களுக்கு தெரியணும், இந்த இடத்துல இந்த மாற்றம் ஏற்படும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல சூழ் ஏற்கனவே சின்ன சின்ன அமைப்பில் வளர்ச்சி அடைந்து இவ்வாறு மாற்றம் அடையும். அது தொடர்பான விடயம் எங்கள் சூலகத்திலாம் நடைபெறப்போ உள்ளது. இங்கே பாருங்கள், முதலான புடைப்புகள்
அதாவது இளம் புடைப்புக்கள், அவற்றிலிருந்து சூழ் உருவாகும். இளம் புடைப்புக்கள் என்று காணப்படுகின்றது, அது முதலான புடைப்பு என்று சொல்லுவோம். அவற்றிலிருந்து தான் சூழ் உருவாக்கப்படுகின்றது. முதலான புடைப்புக்கள், அந்த புடைப்பிலிருந்து என்ன உருவாக்கப்படுகின்றது? சூழ் உருவாகும். இது பல்வேறு நிலைகளினூடாக நடைபெறும். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த சூழானது வளர்ச்சி அடைந்து, அதாவது பல மாற்றங்களுக்கு உட்பட்டு இவ்வாறு ஏற்பட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா கிரஃபியன் புடைப்பு வரும். இப்போ இந்த கிரஃபியன் புடைப்பில் இருந்து அங்கே உருவாக்கப்படுறது சூழ் கொள்ளல் நடைபெறும். அண்டா சூழ் வெளியேற்றப்படும். சூழ் வெளியேற்றப்பட்ட பின்பு அவங்களுக்கு சில மாற்றங்களுக்கு உட்படலாம். அவ்வாறு நடைபெறாட்டி அடுத்தது என்ன நடக்கும்ண்டா, மஞ்சச்சடலம் வெண் சடலமாக மாறி வெளியேற்றப்படும். ஆக இங்கே பாருங்கள், பல்வேறு நிறைகளான கிரஃபியன் புடைப்புக்கள் என்னென்ன பாருங்கள், புடைப்புக்கள் கிரஃபியன் புடைப்புக்கள் மஞ்சச்சடலம் வெண் சடலம் ஆகியவற்றுடன் சூழத்துணில் காணப்படும். ஆகவே இந்த பாருங்கள், கிரஃபியன் புடைப்பு இருக்கும், கிரஃபியன் புடைப்புக்கு மஞ்சச்சடலம் வெண் சடலம் என்று காணப்படும். அதே நேரத்தில் ஒரு பெண்ணின் பிறப்பிலிருந்தே சூழ்களின் உற்பத்தி ஆகின்றது. இது முக்கியமான விடயம், இங்கே தெரிந்திருக்க வேண்டும். ஒரு பெண் பிறக்கும் போதே அங்கே சூழ்களின் உற்பத்தி ஆரம்பமாகின்றது. ஒரு பெண்ணின் பிறப்பிலிருந்தே சூழ்களின் உற்பத்தி ஆரம்பமாகின்றது என்பதும் முக்கியமானது. ஆண்கள் அவ்வாறு இல்லை, ஆண்களில் கட்டளமை பருவத்தில் தான் விந்து உற்பத்தி ஆரம்பமாகின்றது. அடுத்தது பாருங்கள், பிறக்கும் சந்தர்ப்பத்தில் ஒரு சூலகத்தில் 200,000 தொடக்கம் 400,000 வரையான புடைப்புகள் காணப்படும். அவ்வளோ புடைப்புகளும் சூளை வெளியேற்றுமா? இல்லை. இது முக்கியமான ஒரு விடயம், கவனிங்க பாருங்கள். பிறக்கும் சந்தர்ப்பத்தில் ஒரு சூலகத்தில் 200,000 தொடக்கம் 400,000 வரையிலான புடைப்புகள் காணப்படுமாயினும் 300 தொடக்கம் 400 வரையான, எவ்வளவு 300 தொடக்கம் 400 வரையிலானவையே என்னவா இருக்க, முதிர்ச்சி அடைந்த புடைப்புகளாக மாறும். எல்லாமே முதிர்ச்சி அடைந்த புடைப்புகளாக மாறுமா? இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா, கோழி எடுத்தீங்கன்னா, அந்த முட்டைக்கோழி இல்லை கறிக்கோழி எடுத்தீங்கன்னா, அதில் பார்த்தீங்கன்னா அந்த புடைப்புகளை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஏற்கனவே அந்த சின்ன சின்ன முட்டைகளாக இருக்கும், திராட்சை குலைகள் மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயுமே அந்த சூலகத்தில் இவ்வாறு புடைப்புகள் காணப்படும். ஆனால் அந்த புடைப்புகள்லையும் பார்த்தீங்கன்னா 300 தொடக்கம் 400 வரையான புடைப்புகள்லான என்ன, முதிர்ச்சி அடைந்த புடைப்புகளை உருவாக்கும். விளங்குதா பிள்ளைகள்? இது முக்கியமான ஒரு விடயம். ஆகவே பெண்ணின்ற இனப்பெருக்க தொகுதியின்ற பகுதிகளில் நாங்கள் பார்க்கும்போது, முதலாவதாக நாங்கள் பார்த்தது சோடி சூலகங்கள். சோடி சூலகங்கள் பார்த்திங்கன்னா மனிதனில் முக்கியமாக இடுப்பு குழிக்குள்ள, வயிற்று குழியில் இடுப்பு பிரதேசத்தில் பக்க சுவரில் காணப்படுகின்றது. ஒரு சோடி சூலகங்கள் காணப்படுகின்றது. அதில் முக்கியமாக குறுக்கு வெட்டு முகத்தை பார்த்திங்கன்னா சூலகத்தின் மேற்பட்டை மைய விளையம் என்று காணப்படுகின்றது. அதிலையும் பாருங்கள், முதலான புடைப்புகள், அதே நேரத்தில் அந்த புடைப்புகள் பல வடிவங்களில் காணப்படுகிற பல அமைப்புகளில் கிரஃபியன் புடைப்பு மஞ்சச்சடலம் வெண் சடலம் என்று காணப்படுகின்றது. அது மாத்திரமல்லது, ஒரு பெண்ணின் பிறப்பிலிருந்தே சூழானது உருவாக்கப்படுகின்ற உற்பத்தி ஆகின்றது என்பது தெரிந்திருக்கணும். அந்த உற்பத்தியிலையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200,000 தொடக்கம் 400,000 சூழ்கள் வெளியிட காணப்படுகின்ற புடைப்புகள் காணப்படும். ஆனால் அந்த புடைப்புகள் காணப்பட்டாலும் அதில் 300 தொடக்கம் 400 வரையான புடைப்புகள் முதிர்ச்சி அடைந்த புடைப்புகளாக மாற்றப்படுகின்றது என்பது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆகவே இப்போ அடுத்ததாக நாங்கள் சூலகத்தின் தொழில்களை பார்ப்போம். அந்த வகையில் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியணும், புடைப்புகளை உருவாக்குவதற்கு புடைப்புகளின் மூலம் இங்கே பாருங்கள், சூலக புடைப்புனால் சூளை உற்பத்தி செய்தல். இது எத்தனை தடவை, ஒரு தடவை நடைபெறும் அந்த பாருங்கள், 28 நாட்களுக்கு ஒரு தடவை நடைபெறும். ஏனென்றால் இங்கே ரெண்டு சூலகங்கள் காணப்படுகின்றது. வலது சூலகத்தில் முதலாவது புடைப்பு, அதாவது சூழல் நடைபெற்றால் அடுத்ததாக இடது சூலகம். ஆக மீண்டும் வலது சூலகம் நடைபெறுவதற்கு 56 நாட்கள் எடுக்கும் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அடுத்தது இலிங்க ஓமோனை உற்பத்தி செய்தல். இது மிக முக்கியமான ஒரு விடயம். பார்த்தீங்களேன்னு சொன்னால், நீங்கள் ரெண்டு வகையான ஆண் இனப்பெருக்க தொகுதியில் பார்த்தீங்கன்னா விதையினால் தெஸ்டோஸ்டெரோன் ஹோமோனை சுரக்கப்படுகின்றது. அதே மாதிரி பெண் இனப்பெருக்க தொகுதியினால் இலிங்க ஹோமோனான ஈஸ்ட்ரஜன் அண்ட் ப்ரொஜெஸ்டரோனோ இரண்டு ஹோமோன்கள் சுரக்கப்படுகின்றது. ஈஸ்ட்ரஜன் அண்ட் ப்ரொஜெஸ்டரோன் இவை எல்லாமே இலிப்பிட்டு ஹோமோன்கள் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். விளங்குதா பிள்ளைகள்? இப்போது நாங்கள் பார்த்தது சூலகத்தின் தொழில்கள். அதில் ஒன்று புடைப்புகளை உருவாக்குவதன் மூலம் சூளை உற்பத்தி செய்தல், அடுத்தது ஹோமோன்களை உற்பத்தி செய்தல்.
இலிங்க ஹோமங்கள் அல்லது துணைப்பாலி இயல்பு ஹோமங்களை உற்பத்தி செய்தல். விளங்குதா பிள்ளைகள்? இப்போது நாங்கள் அடுத்த பகுதியை பார்ப்போம். நாங்கள் சூலகத்தின் கட்டமைப்பு பார்த்த மாதிரி அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது ஃபலோப்பியன் குழாய். பாருங்கள், ரெண்டாவது ஃபலோப்பியன் குழாய். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நடைபெறுறது உங்களுக்கு தெரிய வேணும். இது உங்களுக்கு தெரியணும். இதைத்தான் ஃபலோப்பியன் குழாய்னு குறிப்பிடுவோம். என்னென்ன குறிப்பிடுவோம்? ஃபலோப்பியன் குழாய். இது சூலகம். இது பாருங்கள், வெளி சட முளை மாதிரி இவ்வாறு காணப்படும், முளை மாதிரி காணப்படும். இதில் பாருங்கள், ஒரு சோடி சூலகம் இருக்குது, இப்போ ஃபலோப்பியன் குழாயும் இருக்கின்றது. இப்போ இந்த ஃபலோப்பியன் குழாயில் என்ன நடைபெறும் என்றது பார்ப்போம். இங்கே சூழ் வெளிவிடப்படும், அதாவது 28 நாட்களுக்கு ஒரு முறை சூழ் வெளிவிடப்படும். அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த புடைப்புகள் வளர்ச்சி அடைந்து, பார்த்திங்கன்னா கிரஃபியன் புடைப்பு, கிரஃபியன் புடைப்புலேருந்து நடைபெற வளர்ச்சி அடைந்து என்ன சூழ் வெளிவிடப்படும். சூழ் வெளிவிடப்பட்டால் அந்த சூழானது இந்த முளையினூடாக ஃபலோப்பியன் குழாய்க்கு செல்லும். பாருங்கள், ஆகவே இப்போ அடுத்தது ஃபலோப்பியன் குழாயின் கட்டமைப்பை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. சூலகத்திலிருந்து விடுவிக்கப்படும் சூழ்கள், சூலகத்திலிருந்து விடுவிக்கப்படும் சூழ்கள் ஃபலோப்பியன் குழாய் எனப்படும் மெல்லிய நீண்ட தசைப்பெற்றான குழாய்க்குள் செல்கின்றது. ஆகவே இங்கே பாருங்கள், மெல்லிய குழாய் வடிவம் தசைப்பெற்றானதாக இருக்கும். ஃபலோப்பியன் குழாய் எனப்படும் மெல்லிய நீண்ட தசைப்பெற்றான குழாயினூடாக செல்கின்றது. அடுத்தது பாருங்கள், சூலகத்தினுள் அண்மையில் உள்ள முனை புனல் வடிவமாக இருக்கும். இங்கே பாருங்கள், புனல் வடிவமாக இருக்குன்னா அந்த புனல் வடிவத்தில் பார்த்திங்கன்னா முளைகள் காணப்படும். அதனூடாக அந்த வெளி நீட்டங்கள், விரல் நீட்டங்கள் கொண்ட முளைகள், அதனூடாகத்தான் அந்த சூளானது ஃபலோப்பியன் குழாய்க்கு செல்லும். ஆகவே பாருங்கள், சூலகத்துக்கு அண்மையில் உள்ள முனை புனல் வடிவமாக காணப்படுவதுடன் அதை சூழ்ந்து விரல் போன்ற வெளி நீட்டங்கள் காணப்படுகின்றது. இந்த வெளி நீட்டங்கள் இதனூடாகத்தான் என்ன நடக்கின்றது, சூழ் ஃபலோப்பியன் குழாய்க்குள் செல்கிறது. ஆகவே இப்போ பாருங்கள், ஃபலோப்பியன் குழாயின் தொழில் என்று சொல்லும்போது கருக்கட்டல் நிகழுதல். ஃபலோப்பியன் குழாயில் தான் என்ன சூழ் விழுவிடும், அந்த சூழானது கருக்கட்டல் விந்து வந்து கருக்கட்டப்படும். ஆகவே இங்கே பாருங்கள், கருக்கட்டல் நிகழுதல் இது ஒரு தொழில். ஃபலோப்பியன் குழாயில் கருக்கட்டல் நிகழுதல். அடுத்தது சூளை கருப்பை நோக்கி கடத்துதல். அடுத்தது முளைகள் சூளை ஃபலோப்பியன் குழாயினும் செலுத்துதல். ஆகவே இங்கே பாருங்கள், முக்கியமாக உங்களை தெரிந்திருக்க வேண்டும். இங்கே பாருங்கள் பிள்ளைகள், இதில் சூலகம் இருக்குது. இந்த சூலகத்திலேருந்து என்ன நடக்கின்றது, சூழ் வெளிவிடப்படும். இந்த சூழானது என்ன நடக்கின்றது, இந்த முளையினூடாக உள்ளே சென்று அந்த முளையினூடாக ஃபலோப்பியன் குழாய்க்கு செல்லும். ஃபலோப்பியன் உலாயில் செல்லப்படும் போது இங்கே என்ன கருக்கட்டல் நடைபெறும், கருக்கட்டல். அது எவ்வாறு நடைபெறும்னு சொன்னால், இதன் ஊடாக விந்து வருவர். யார் வருவர்? விந்து. இவர் வந்து இங்கே வந்து என்ன நடக்க போகுது, கருக்கட்டல். ஃபலோப்பியன் குழாயில் கருக்கட்டல் நிகழும். அந்த கருக்கட்டல் நிகழ்ந்த பின்பு வரன்ற உங்களுக்கு தெரியணும் என்ன, நுகம். அந்த நுகமானது பல மாற்றங்கள் உட்படப்போகுது. கருக்கட்டல் நிகழ்ந்த பின்பு என்ன செய்யப்போகின்றது, கருப்பைக்கு செலுத்த வேண்டும். யாருக்கு செலுத்த வேண்டும், கருப்பைக்கு. விளங்குதா பிள்ளைகள்? ஆகவே பாருங்கள், இங்கே சூலகமானது சூழ வெளிவிடும். இது பாருங்கள், முளையினூடாக ஃபலோப்பியன் குழாயில் செல்லும். ஃபலோப்பியன் குழாயில் விந்து கருக்கட்டப்படும். விந்து கருக்கட்டப்பட்ட பின்பு மீண்டும் என்ன செய்யப்படுகின்றது, கருப்பைக்கு கொண்டு செல்லப்படுகின்றது. ஆகவே இந்த ஃபலோப்பியன் குழாயானது இவ்வாறான தொழில்களை செய்கின்றது. பாருங்கள், கருக்கட்டல் நிகழுதல் ஃபலோப்பியன் குழாயில், சூளை கருப்பை நோக்கி கடத்துகின்றது. ஏன், கருக்கட்டப்பட்ட பின்பு சூளை என்ன செய்கின்றது, கருப்பையை நோக்கி கலத்துகின்றது. அதே நேரம் முளைகள் சூளை ஃபலோப்பியன் குழாய்க்குள் செலுத்துகின்றது. விளங்குதா? இந்த மூன்று தொழில்களும் யாரால் மேற்கொள்ளப்படுகின்றது, ஃபலோப்பியன் குழாயினால் மேற்கொள்ளப்படுகின்றது. விளங்குதா பிள்ளைகள்? இப்போ அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது என்ன, கருப்பை. இப்போ பாருங்கள், ஃபலோப்பியன் குழாய் வந்த அப்புறம் இது பாருங்கள், கருப்பை.
அந்த கருப்பை முக்கியமாக மூன்று பகுதிகளாக பிரிப்போம். அது தொடர்பான விடயங்களை இப்போது நாங்கள் பார்ப்போம். பாருங்கள், கருப்பை. கருப்பு என்பது உங்களுக்கு தெரியணும், அதாவது இதுதான் கருப்பை. இந்த சந்தர்ப்பத்தில் என்ன என்பதை பார்ப்போம். கருப்பை இடுப்பு குழியினுள் அமைந்துள்ள தடிப்பான சுவரை கொண்டது. முக்கியமாக தெரிந்திருக்கணும், ஏன் இங்கே தான் என்ன அந்த நுகமானது வளர்ச்சியடைந்து முளையம் வந்து அந்த முளையம் முதிர் மூல உருவாக மாறுவதற்கு இங்கே தான் ஒரு அமைப்பு இருக்குது. அது தடித்த சுவரை கொண்டது. ஏன், அந்த அதிர்வுகள் வெளி அதிர்வுகள்லேருந்து பாதுகாக்கணும். என்ன, இப்போ குழந்தை உருவாகும்போது அந்த முசு உருவானது என்ன செய்யணும், அதிர்வுகள்லேருந்து பாதுகாக்கிறதுக்காக தடித்த சுவரை கொண்டது. இது கருப்பை அடிக்குழி. பாருங்கள், முக்கியமாக மூன்று பகுதிகளை கொண்டது. கருப்பை அடிக்குழி, கருப்பை உடல், கருப்பை கழுத்து ஆகிய பகுதிகளை கொண்டது. அது எவ்வாறு காணப்படும் என்பது இங்கே பாருங்க பிள்ளைகள். இது கருப்பை அடி, கருப்பை அடிக்குழி. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா கருப்பை உடல். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா கருப்பை கழுத்து. ஆகிய மூன்று பகுதிகளை கொண்டது முக்கியமாக தெரிந்திருக்கணும். அதே நேரம் கருப்பையின் அடிக்குழி பிரதேசத்தில் பெலோப்பியன் குழாய் தொடர்புறும். பாருங்கள், இந்த அடிக்குழி பிரதேசத்தில் தான் இந்த பெலோப்பியன் குழாய்கள் காணப்படுகின்றது. இது பெலோப்பியன் குழாய். கருப்பையின் அடிக்குழி பிரதேசத்தில் பெலோப்பியன் குழாய் இருக்கும். அதே நேரம் கருப்பையின் ஈற்று முனையில் என்ன கருப்பை கழுத்து, அது அடுத்தது ஜோனித்து வரத்தினூடாக செல்லுகின்றது என்பது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆகவே பாருங்கள், கருப்பையின் அடிக்குழி பிரதேசத்தில் பெலோப்பியன் குழாய் தொடர்புறும். அதே நேரத்தில் கருப்பையின் ஈற்று முனையில் கருப்பை கழுத்து காணப்படுகின்றது. ஆகவே இப்போ பாருங்கள், கருப்பையின் தொழில் என்று சொல்லிக்க முளையத்துக்கு தேவையான சூழலையும் போசனையும் வழங்குதல். இங்கே கருக்கட்டப்பட்ட பின்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா நுகம் வந்து முளையம் வரும். முளையம் இங்கே உட்பதிக்கப்படும். எங்கே, இங்கே இந்த கருப்பை சுவரில் உட்பதிக்கப்படும். அந்த கருப்பை சுவரில் உட்பதிக்கப்படும் போது அங்கே என்ன நடக்குது, முளையத்துக்கு தேவையான போசனை வழங்குவதற்கும் ஊடகத்தையும் பாதுகாப்பையும் வழங்குவதற்கு இந்த கருப்பையானது முக்கிய பங்களிப்பு செய்கின்றது. விளங்குதா பிள்ளைகள்? இது தொடர்பான விடயங்களை நாங்கள் மேலும் இனிவரும் காணொலிகளில் விளக்கமாகவும் விரிவாகவும் கற்றுக்கொள்ள முடியும். அந்த வகையில் பாருங்கள், தொழில், கருப்பையின் தொழில் என்று பார்க்கும்போது முளையத்துக்கு தேவையான சூழலையும் போசனையும் வழங்குதல். விளங்குதா பிள்ளைகள்? முளையத்துக்கு தேவையான சூழலையும் போசனையும் வழங்குதல். இப்போ பாருங்கள், நாங்கள் முதலாவது பார்த்தது சோடி சூலகங்கள், ரெண்டாவது பெலோப்பியன் குழாய் பார்த்தோம், மூன்றாவது கருப்பை பார்த்தோம். பெண்ணகத்தின் பெண் இனப்பெருக்க தொகுதியின பகுதிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது ஜோனி வலி. இது உங்களுக்கு தெரிந்திருக்கணும். நீங்கள் பாருங்கள், இதிலிருந்து கீழ் நோக்கி செல்வது ஜோனி வலி என்று சொல்லப்படும். இது என்ன, ஆண்குறி வந்து சேர்வதற்கு, அதாவது விந்து வந்து சேர்வதற்கான பாதையாக அமைந்து காணப்படுகின்றது. இது உங்களுக்கு தெரியணும், ஆண் இனப்பெருக்க தொகுதியில் ஆண்குறியானது சிறுநீரத்தையும் விந்தையும் கடத்துகிற மாதிரி, இங்கே பெண் இனப்பெருக்க தொகுதியில் ஜோனித்துவாரம் புறம்பாகவும் சிறுநீர் வழி புறம்பாகவும் காணப்படுகின்றது. ஆகவே அடுத்ததாக இங்கே பாருங்கள், ஜோனி வழியின் இயல்புகளை நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடியது இது கருப்பையின் கருப்பை கழுத்துக்கு அடுத்ததாக அமைந்த பகுதியாகும். ஜோனி வழியானது ஜோனி வழி துவாரத்தினூடாக வெளித்திறக்கும். இந்த துவாரத்திற்குள்ளே தான் என்ன நாங்கள் முக்கியமானது ஆண் இனப்பெருக்க தொகுதி, ஆண் இனப்பெருக்க கட்டமைப்பு செல்வதன் மூலம் விந்த பெற்றுக்கொள்ளக்கூடிய பகுதியாக அமையும். ஆகவே ஜோனி வழியின் தொழில் என்ன, விந்தை பெற்றுக்கொள்ளுதல். விளங்குதா பிள்ளைகள்? இப்போ நாங்கள் பார்த்ததில் பெண்ணின் இனப்பெருக்க தொகுதியின் பெண்ணின் பகுதிகளை, இனப்பெருக்க தொகுதியின் பகுதிகளை பார்த்து அவற்றின் தொழில்களையும் விளக்கமாக கற்றிருக்கிறோம். இப்போது அதன் படத்தை பார்ப்போம். பாருங்கள், பெண் இனப்பெருக்க தொகுதியின் கட்டமைப்பு பக்கப்புற தோற்றம். இந்த பக்கப்புற தோற்றம் மிக மிக முக்கியமான ஒரு விடயம். இதில் பாருங்கள், முக்கியமாக உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய விடயங்களை பார்க்கும்போது
கவனியுங்கள் பிள்ளைகள். இல்லை பாருங்கள், நீங்கள் முதலாவது இங்கே இல்லை காணக்கூடியது இந்த அமைப்பு தான் நாங்கள் என்னென்னு சொல்லுவோம், என்னென்னு சொல்லுவோம், சூலகம் என்று சொல்லுவோம். என்ன அமைப்பு? சூலகம். இந்த சூலகத்தில் இந்த சூழ் வழிவிடப்படும். இது பாருங்க, புனல் வடிவத்தில் காணப்பட்டு வாரது பெலோப்பியன் குழாய். இந்த பெலோப்பியன் குழாயில் தான் என்ன, இந்த ஜோனித்துவாரத்தினூடாக விந்து வெறும். அதாவது இது பார்த்திங்கன்ற ஜோனித்துவாரம், ஜோனித்துவாரத்தினுடைய ஜோனி வழி, அந்த ஜோனி வழியினூடாக வருகின்ற விந்து ஆனது இங்கே கருக்கட்டப்படும். கருப்பையினூடாக சென்று பெலோப்பியன் குழாயில் கருப்பட்டப்படும். அடுத்ததாக நீங்கள் இங்கே பார்க்குறீர்கள், முக்கியமாக உங்களை தெரிந்திருக்க வேண்டியது இது பாருங்கள், கருப்பை என்னவென்று குறிப்பிடுவோம். கருப்பை பாருங்கள், தடித்த சுவருடையது, தடிப்பு தசையை பாருங்கள் பெரிதாக காணப்படுகிறது. இந்த பகுதியை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம், கருப்பை. இங்கே என்ன, கருக்கட்டப்பட்ட முழியமானது இங்கே வந்து என்ன உட்பதிக்கப்பட்டு அங்கே தேவையான போஷணைகளையும் அதே நேரம் அவற்றுக்கு தேவையான ஊடகத்தையும் வழங்குகின்றது. அடுத்ததாக இங்கே பாருங்கள், இதிலிருந்து இங்கே வரக்கூடியது என்ன வரக்கின்றது, இது ஜோனி வழி. ஜோனி வழி, ஜோனி வழி, ஜோனி வழியினூடாக பாருங்கள், ஜோனி வழி துவாரம் இது வழி திறக்கப்படுற பகுதி. இதை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம், யோனி வழி துவாரம். யோனி வழி துவாரம், இவை பாருங்கள் இனப்பெருக்க கட்டமைப்புடன் தொடர்பட்டது. அதே நேரம் நீங்கள் இங்கே பார்க்கலாம் பிள்ளைகள், சிறுநீரகத்துடன் தொடர்பட்ட பகுதியும் இருக்குது. இந்த பகுதி உங்களுக்கு தெரியணும், சிறுநீர் பை. சிறுநீர் பை, இதே நேரம் இந்த சிறுநீர் பை வந்து சிறுநீர் வழியில் திறக்கின்றது. இதில் பாருங்கள், சிறுநீர் வழி பாருங்கள், ஆண் இனப்பெருக்க தொகுதியில் சிறுநீர் வழியும் அதே நேரம் விந்து வழியேற்ற வழியும் ஒன்றாக காணப்பட்டது. ஆனால் பெண் இனப்பெருக்க தொகுதியில் பாருங்கள், ஜோனி வழி என்ற ஒரு பாதை இருக்கின்றது, அதே நேரத்தில் சிறுநீர் வழி என்று ரெண்டுமே வெவ்வேறு. இனப்பெருக்க தொகுதி என்ற பகுதியும் வேறு, பாதையும் வேறு, அதே நேரத்தில் சிறுநீர் பாதையும் வேறையாக காணப்படுகின்றது என்பது உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்க வேண்டும். பாருங்கள், பெண்ணின் இனப்பெருக்க தொகுதியின் கட்டமைப்பு பக்கப்புற தோற்றத்தை பார்க்கும்போது பெலோப்பியன் குழாய் இருக்கும், அதில் சூலகம் இருக்கும். சூலகம் பார்த்திங்கள்னா இவ்வாறு காணப்படுகின்றது, அதில் புனல் வடிவமாக இருக்கிறது, அது மேல் நோக்கி பெலோப்பியன் குழாய். இதுக்கு பார்த்திங்கன்னா இவ்வாறு வந்து இங்கே கருக்கட்டல் நிகழலாம், அல்லாட்டி நிகழாம விடலாம். விந்து வந்தால் கருக்கட்டல் நிகழும், கருக்கட்டல் விந்து வராட்டி கருக்கட்டல் நிகழாது. அதன் பிறகு பாருங்கள், இது கருப்பை, கருப்பையிலேருந்து பாருங்கள் ஜோனி வழி, ஜோனி வழியிலேருந்து ஜோனி வழித்து வரும். இது உங்களுக்கு என்ன, பெண் இனப்பெருக்க தொகுதியின் கட்டமைப்பு. இதில் தெரியணும், சூளத்திலிருந்து சூழ் வழிவிடப்படும். அந்த சூளானது இதில் இருக்கிற அந்த விரல் நீட்டங்களான முளையத்தினூடாக வந்து பெலோப்பியன் குழாயில் கருக்கட்டப்படும். பெலோப்பியன் குழாயில் கருக்கட்டப்பட்டால் சூழ் வந்து விந்தும் வந்தால் கருக்கட்டப்பட்டால் அது என்ன செய்கின்றது, மூலியமாக வந்து கருப்பையில் உட்பதிக்கப்படும். அவ்வாறு உதிக்கப்பட்ட அங்கே பாருங்கள் போஷணைகளையும் அதே நேரத்தில் அதுக்கு தேவையான ஊடகத்தையும் வழங்குகின்றது. பின் முதிர்வு மூல உருவானது என்னது இருக்கும், ஜோனி வழியினூடாக, ஜோனி வலித்து வரத்தினூடாக வெளியேறும். அதே நேரத்தில் ஜோனி வலித்து வரத்தினூடாக என்ன நடக்கின்றது, ஆண்குறி உட்சென்று விந்தினை வழி உள்ளகை செலுத்தப்பட்டு கருப்பையினூடாக பெலோப்பியன் குழாயில் விந்து போய் சென்று சூழோட கருக்கட்டப்படல் நிகழலாம். இது நிகழலாம் அல்லது நிகழாமே விடலாம். விளங்குதா பிள்ளைகள், இதுதான் ஒரு பெண் இனப்பெருக்க தொகுதியின் கட்டமைப்பு பக்கப்புற தோற்றம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது பெண் இனப்பெருக்க தொகுதியின் கட்டமைப்பின் முற்புற தோற்றத்தை பார்க்க இருக்கிறோம். பாருங்கள், இதில் சிறுநீரக குழாய்கள் தான், இடது சிறுநீரகம், இது உங்களுக்கு தெரிந்திருக்கணும். இதே நேரத்தில் இது பாருங்கள் சிறுநீரகத்துடன் தொடர்பட்டது, அது வந்து பாருங்கள் சிறுநீர் பை, சிறுநீர் வழி. இது பிரம்பான ஒரு பகுதியாக காணப்படுகின்றது. இந்த பாருங்கள் இடது சிறுநீரகம், சிறுநீரக குழாய், அதே நேர சிறுநீர பை, சிறுநீர வழி என்பன ஒரு தனித்தொகுதியாக காணப்படுகின்றது. பாருங்கள் இந்த அமைப்பு இவ்வாறு காணப்படுகின்றது, விளங்குது. இதே நேரம் பெண் இனப்பெருக்க தொகுதியின் பகுதியை பார்ப்போம். அந்த வகையில் இங்கே பாருங்கள், இது உங்களுக்கு தெரியணும், சூலகம். சூலகத்திலேருந்து சூழ் வழிவிடப்படும், புனல் வழியத்தினூடாக இங்கே பெலோப்பியன் குழாய்க்கு வரும். இந்த பெலோப்பியன் குழாயில் என்ன நடக்கின்றது, இந்த ஜோனி வழித்துவாரத்தினூடாக வருகின்ற விந்து ஆனது கருக்கட்டப்படலாம். அப்படி கருக்கட்டப்பட்
விட்டால் அது என்ன செய்யுது மூலியமாக வந்து கருப்பையில் உட்பதிக்கப்படும், கருப்பை சுவரில் உட்பதிக்கப்படும். ஆகவே பாருங்கள், இங்கே பாருங்கள், கவனிக்க வேண்டியது உங்களுக்கு தெரியணும். சூலகக்கான் இருக்கின்றது, சூலகக்கானின் புனல் வடிவம் உள்ள அந்தங்கள் சூலகம் இருக்கின்றது. அது பார்த்திங்கன்னா பெலோப்பியன் குழாய் கூடாக வந்து இங்கே பாருங்கள் கருப்பை இருக்குது, கருப்பைன்ற கழுத்து இருக்கின்றது. அதுக்கு பிறகு ஜோனி வழி இருக்குது, அந்த ஜோனி மடல், அதுக்குள்ள ஜோனித்து வேறம் வந்து காணப்படுகிறது. இதுதான் பெண் இனப்பெருக்கத்தோதையின் முற்புற கட்டமைப்பு பகுதியாக காணப்படுகின்றது. இப்போது நாங்கள் அடுத்த பகுதியை பார்ப்போம். அந்த வகையில் பாருங்கள், உங்களோட பாடப்புத்தகத்தில் தரப்பட்ட பெண் இனப்பெருக்கத்தோதையின் கட்டமைப்பு அதன் பகுதிகளை நாங்கள் குறிக்க பழக வேண்டும். அந்த வகையில் இங்கே பாருங்கள், முதலாவது நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் சூலகம் என்று சொல்லப்படும். சூலகங்களில் பாருங்கள், சூலகம், சூலகம், சூலகத்துக்கு அடுத்ததாக பாருங்கள் வெளி நீட்டங்களாக காணப்படுகின்றது. அது உங்களுக்கு தெரியணும் என்ன முளை என்று சொல்லப்படும். பாருங்கள், சூலகம், சூலகத்தை அடுத்தது முளைகள். முளைகள்லேருந்து பாருங்கள், இந்த சூலானது இங்கே உள்நோக்கி வரப்படுறது. அது நூடாக, முளைகள் நூடாக பெலோப்பியன் குழாய்க்கு வரும். பெலோப்பியன் குழாய், இந்த பெலோப்பியன் குழாயிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்ததாக இங்கே வரப்படுறது கருப்பை. இந்த பெரும்பகுதி கருப்பை. கருப்பையில் இது பாருங்கள் கருப்பை உள்ளிடம், கருப்பை உள்ளிடம். இதே நேரம் பார்த்தீங்கன்னா இது இவ்வாறான அமைப்பு கருப்பை சுவர் தடிப்பாக காணப்படும். கருப்பை சுவர், அந்த முளியத்தை விருத்தி செய்வதற்கும் ஊடகத்தை போசணியில் வழங்குவதற்கும் காணப்படுகின்றது. இப்போ கருப்பை சுவரை பார்த்தோம். கருப்பை சுவருக்கு அடுத்ததாக கருப்பை கழுத்து இருக்கின்றது. இந்த கருப்பை கழுத்து வந்து எங்கே திறக்கின்றது? ஜோனி வழியில் திறக்கின்றது. ஜோனி வலி, இது உங்களுக்கு தெரிந்திருக்கணும். அதாவது ஜோனி வலித்து வேறம் என்றது ஜோனி வழியில் திறக்கின்றது. ஜோனி வலி, ஆகவே இங்கே பாருங்கள், முக்கியமாக உங்களுக்கு தெரியவனும் சூலகம், சூலகத்திலேருந்து சூழ் வெளிவிடப்படலாம். அந்த சூழ் வெளிவிடப்படும் போது அது முளைகளுக்கு கூடாக கடத்தப்படும், முளைகளுக்கு கூடாக வருகின்றது. அந்த முளைகளில் விரல் விரல் நீட்டம் அமைப்பை கொண்டது புனல் வடிவ அமைப்பு. இதன் ஊடாக இங்கே பாருங்கள் பெலோப்பியன் குழாய்க்குள்ள செல்லப்படும். அதே நேரம் இங்கே பாருங்கள் ஜோனி துவாரத்தின் ஊடாக, ஜோனி வழியின் ஊடாக விந்து விடப்பட்டால் அந்த விந்து ஆனது பெலோப்பியன் குழாயில் வந்திருக்கும் சூளோட கருக்கட்டல் நிகழலாம். அவ்வாறு கருக்கட்டல் நிகழவிட்டால் அந்த சூளானது இங்கே மீண்டும் கருப்பையிடம், கருப்பை உள்ளிடத்துக்கு வரும். கருப்பை உள்ளிடத்தில் பார்த்திங்கன்னா கருப்பை அடிக்குழி, அடிக்குழி பார்த்திங்கன்னா கருப்பை உடல், அடுத்த நீங்கள் பார்த்திங்கன்னா கருப்பை கழுத்து காணப்படுகின்றது. அதில் கருப்பைன்ற சுவரானது தடித்ததாக காணப்படுகின்றது. அதே நேரத்தில் கருப்பை கழுத்து, அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஜோனி வலி துவாரம் காணப்படுகின்றது. இது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஜோனி வலியினூடாக ஜோனி வலி துவாரம், இதுதான் பெண் இனப்பெருக்கத்தொகுதியின் பகுதிகள் உங்களுக்கு குறிக்க தெரிந்திருக்க வேண்டும். விளங்குதா பிள்ளைகள்? இப்போது நாங்கள் அடுத்த விடயத்துக்கு செல்வோம். அந்த வகையில் பாருங்கள் பெண் இனப்பெருக்கத்தொகுதியின் செயற்பாடுகள். பெண்களில் பெண் புணரியான சூழ் சூலகங்களிலிருந்து உருவாகும். பாருங்கள், பெண்களில் பெண் புணரியான சூழ் எங்கிருந்து சூலகங்களிலிருந்து உருவாகும். அது நாங்கள் பார்த்தோம். இங்கே பாருங்கள், சூலகம், சூலகத்திலேருந்து பெண் புணரியான சூழ் உருவாக்கப்படும். விளங்குதா பிள்ளைகள்? அடுத்ததாக பாருங்கள், பெண்களில் பிறப்பிற்கு முன்னர் முளிய நிலையிலேயே சூழ் விருத்தி அடைய ஆரம்பிக்கின்றது. இது முக்கியமான ஒரு விடயம். பெண் பிறப்புக்கு முன்னர் முளிய நிலையிலேயே சூழ் விருத்திய ஆரம்பிக்கின்றது. ஆண்களில் அவ்வாறு இல்லை, இது கட்டாயம் தெரிந்திருக்கணும். அடுத்தது, பிறக்கும் சந்தர்ப்பத்தில் ஒரு சூலகத்தில் 200,000 தொடக்கம் 400,000 வரையான புடப்புக்கள் காணப்படுமாயினும் 300 தொடக்கம் 400 வரையான முதிர்ச்சி அடைந்த புடைப்புகள் மாறுகின்றன. பாருங்கள், 200,000 தொடக்க 400,000 புடைப்புகள் காணப்பட்டாலும் 300 தொடக்க 400 வரையான முதிர்ச்சி அடைந்த புடைப்புகளை உருவாக்கின்றது அல்லது தோற்றுவிக்கின்றது. இது கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டும். அதாவது தன்னுடைய வாழ்க்கை பருவத்தில் இவ்வளவுத்தை தான் தோற்றுவிக்கும். அடுத்தது பாருங்கள், பூ பெய்த பெண்களில் 28 நாட்களுக்கு ஒரு தடவை சூழ் வெளியேற்றம் நடைபெறும். அதாவது வலது சூழலில் ஒரு வலது சூலகத்தில் ஒரு சூழ் வெளியிட்டால் அடுத்த 28 நாள் இடது சூலகம், மீண்டும் வலது சூலகம் அடையணும்னா கிட்டத்தட்ட 56 நாட்கள் எடுக்கும். அடுத்தது, ஒவ்வொரு சூலகமும் மாறி மாறி 56 நாட்களுக்கு ஒரு தடவை என்ன சூளை வெளியேற்றும். இது முக்கியமான விடயம், 56 நாட்களுக்கு ஒரு தடவை சூளை வெளியேற்றும்.
அதே நேரத்தில் பாருங்கள், துணைப்பால் இயல்புகள் ஏற்பட்டது முதல் தடவையாக மாதவிடாய் ஏற்படுதலே பூப்பெய்தல் எனப்படும். பாருங்கள், கட்டிலமை பருவம் நாங்கள் துணைப்பால் இயல்பல் பார்த்துருங்க. பெண்களில் 10 தொடக்கம் 14 வயதுன்னு சொல்லுது. அந்த காலகட்டத்தில் துணைப்பால் இயல்பு ஏற்பட்டதும் முதல் தடவையாக பாருங்கள், முதல் தடவையாக மாதவிடாய் ஏற்படுதல் அதைத்தான் நாங்கள் என்ன பூப்பெய்தல் எனப்படும். அப்போ பூப்பெய்தல் என்றால் என்ன? துணைப்பால் இயல்பு ஏற்பட்டவுடன் முதல் மாதவிடாய் ஏற்படுதலை நாங்கள் பூப்பெய்தல் என்று குறிப்பிடுவோம். விளங்குதா பிள்ளைகள்? பாருங்கள், துணைப்பாளியில் ஏற்பட்டதும் முதல் தடவையாக மாதவிடாயில் ஏற்படுவதால் பூப்பெய்தல் என்று குறிப்பிட்டோம். அந்த பூப்பெய்தல் எவ்வாறு நடைபெறுகின்றது என்பதை சூலகத்தில் ஏற்படுற மாற்றத்தை பார்ப்போம். அந்த வகையில் சூலின் பல்வேறு நிறைகளை கொண்ட சூலகத்தின் குறுக்குவட்டு முகம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. சூலின் பல்வேறு நிலைகளை கொண்ட சூலகத்தின் குறுக்குவட்டு முகம் இந்த சந்தர்ப்பத்தில் பாருங்கள், இது பாருங்கள் முதலான படைப்புகள், இதுதான் உங்களுக்கு தெரியணும். குருதி வளங்களை கொண்டது இது சூலகம். இந்த அமைப்பு பாருங்கள் சூலகம், இது என்னென்னு சொல்லுவோம் சூலகம். இது பாருங்கள் முதலான புடைப்பு, முதலான புடைப்புகள் இலங்கு குருதி வளங்கள் காணப்படுகிறது. இந்த முதலான புடைப்புகள் வளர்ச்சி அடையும், வளர்ச்சி அடைந்து உங்களை வாரது கிராஃபியன் புடைப்புகள். என்னென்னு சொல்லுவோம் கிராஃபியன் புடைப்புகள், கிராஃபியன் புடைப்புகள். இந்த கிராஃபியன் புடைப்பானது வளர்ச்சி அடைந்து இங்கே என்ன நடக்கின்றது? சூல் விடுவிக்கப்பட்ட சூல் இந்த விடுவிக்கப்பட்ட சூழானது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வெளிநீட்டங்களான விரல்கள் வெளிநீட்டங்களான முளையத்தினூடாக புனல் வடிவத்தில் காணப்படுற பெலோப்பியன் குழாய்களை சென்று அங்கே விந்து வெறுமாக இருந்த கருக்கட்டப்படும், இல்லாட்டி என்ன செய்யும் அது சிதைவடையும். இதே நேரத்தில் இங்கே பாருங்கள் விடுவிக்கப்பட்ட சூழ் அடுத்ததாக இங்கே பாருங்கள் என்னவா இருக்க போகின்றது? வளர்ச்சி விருத்தி அடையும் மஞ்சள் சடலம். பாருங்கள் கரு சூழ் என்ன செய்கின்றது? விடுவிக்கப்பட்ட பின்பு விருத்தி அடைந்த மஞ்சள் சடலமாக மாறுகின்றது. விருத்தியடைந்த அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா மஞ்சள் சடலம், அது பாருங்கள் என்னதான் கண்டது? மேலும் வெண்ணிறமாக மாறும் வெண்ணிற சடலம். பாருங்கள், இப்போ சூழின் பல்வேறு நிறைகளை கொண்ட சூலகத்தின் குறுக்குவட்டு முகம் இது முதலான புடைப்புகள். அந்த முதலான புடைப்புகள் கிராஃபியன் புடைப்புகளாக மாற்றமடையும், வளர்ச்சியடைந்து கிராஃபியன் புடைப்புகள் என்ன செய்கின்றது? சூழாக விடுவிக்கப்படுகிறது. அந்த உடைந்து விடுவிக்கப்படும் சூழானது உங்களை தெரிந்திருக்கணும். அதே நேரத்தில் விருத்தி அடைந்த மஞ்சள் சடலம், மஞ்சள் சடலம் மேலும் என்னவாக இருந்தது? வளர்ச்சியடைந்த பின் வர்றது மஞ்சள் சடலம், அதன் பிறகு வாரது வெண்ணிற சடலம். இதுதான் அந்த சூலகத்தில் சூழ்ந்த நிலைகள் மாறுபடுவதை காட்டுகின்றது. பிள்ளைகள், இதுவரை நாங்கள் சூழலின் பல்வேறு நிறைகள் சூலகத்தில் எவ்வாறு மாற்றம் அடைகின்றது என்பதை விளக்கமாகவும் விரிவாகவும் பார்த்திருக்கிறோம். அந்த வகையில் முதலான புடைப்புகள், அதன் பிறகு பார்த்திப்பா கிராஃபியன் புடைப்புகள், கிராஃபியன் புடைப்புக்கு பிறகு சூழ் விடுவிடப்படுகின்றது. அதே நேரத்தில் விருத்தி அடையும் மஞ்சள் சடலம், மஞ்சள் சடலம் வெண்ணிற சடலம் என்பன மாற்றம் அடைகின்றது என்பதை நீங்கள் விளக்கமாக கேட்டிருக்கிறீர்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது பெண் இனப்பெருக்க தொகுதியின் தொழில்கள். அந்த வகையில் பாருங்கள், பெண் இனப்பெருக்க தொகுதியின் தொழில் முதலாவதுன்னு சூழ் விடுவிக்கப்படுதல். பாருங்கள், பெண் இனப்பெருக்கமான சூளை விருத்தி செய்தல். அவங்க பாருங்கள், ஏற்கனவே சூழ் இருக்கின்றது, உற்பத்தி செய்வதில்லைங்க, சூழ் இருக்கின்றது, அந்த சூழை என்ன செய்யுது? விருத்தி அடைய செய்யுது. அதாவது சூழானது முதலான புடைப்புகள், அந்த புடைப்புகள் விருத்தி அடைவதன் மூலம் எங்களுக்கு சூழ் வெளிவிக்கப்படுகின்றது. அடுத்ததாக முதிர் மூல ஒரு விருத்தி அடைவதற்குரிய அமைவிடம் உங்களுக்கு தெரியணும். சூழானது விந்துவோட வந்து கருக்கட்டப்பட்டு முளையம் நுகம் உருவாகும், நுகம் முளியமாக விருத்தி அடைந்து அந்த முளையம் பாருங்கள் கருப்பை சுவரில் உட்பதிக்கப்படும். அந்த கருப்பை சுவரில் உட்பதிக்கிறது முதிர் மூலவுருவாக வளர்ச்சி அடையும். அந்த முதிர் மூலவுரு ஜோடி துவாரத்தினூடாக வெளியேறும்போது அதை நாங்கள் குழந்தை என்று குறிப்பிடுவோம். ஆகவே இங்கே முதிர் மூலவுரு விருத்தி அடைவதற்குரிய அமைவிடம் முக்கியமாக போசணைகள், அது கழிவு பதார்த்தங்களை அகற்றுவது போன்றவற்றுக்காக எங்கள் கருப்பை முக்கிய பங்களிப்பு செய்கின்றது. ஆகவே பெண் இனப்பெருக்க தொகுதியின் கட்டமைப்பு முதிர் மூலவுரு விருத்தி அடைவதற்கு உதவுனது. அடுத்தது
ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரன் ஆகிய ஹோமோன்களை சுரத்தல். உங்களுக்கு தெரியும், ஆண் இனப்பெருக்க தொகுதியால் ஆண் இனப்பெருக்க துணைப்பாலியல் ஹோமோன் சுரக்கிறது டெஸ்ட்ரோன் மாதிரி, இங்கேயும் பெண் இனப்பெருக்க தொகுதியின் தொழில்களாக இந்த ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரன் ஆகிய ஹோமோன்களை சுரக்கிறது என்பது உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கும். ஆகவே பெண் இனப்பெருக்க தொகுதியின் தொழில்களாக நாங்கள் கருதுவது பெண் இனப்பெருக்க கலமான சூளை விடுவிக்கப்படுதல், விருத்தி அடைதல், முதிர் மூல உரு விருத்தி அடைவதற்குரிய அமைவிடத்தை வழங்குதல் மற்றும் ஈஸ்ட்ரஜன் புரஜெஸ்ட்ரன் ஆகிய ஹோமோன்களை சுரத்தல். இந்த காணொளியில் இதுவரை நாங்கள் கற்ற விடயம் பெண் இனப்பெருக்க தொகுதியின் கட்டமைப்பும் அவற்றின் இயல்புகளும் தொழில்களும் விளக்கமாகவும் விரிவாகவும் கற்றோம். அதே நேரத்தில் அந்த சூலகத்தில் நடைபெற்ற அந்த புடைப்புக்கள மாற்றங்களையும் நாங்கள் விளக்கமாகவும் விரிவாகவும் கற்றோம். இன்னொரு காணொளியில் மாதவிட சக்கரங்களும் அது தொடர்பான விடயங்களையும் மேலும் விளக்கமாக விரிவாக கற்றுக்கொள்வோம்.